கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரே ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்திய தேசிய காங்கிரசுடைய கொடி. 139 ஆண்டுகளாக பறக்கின்ற கொடியை எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் இறக்க வேண்டும், இதை சிதைக்க வேண்டும், இந்த கொடி பறக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு அதி புத்திசாலி சொன்னார், முக்து காங்கிரஸ், முக்து பாரத், முக்து காங்கிரஸ். அப்படின்னா என்ன? காங்கிரஸ் இல்லாத தேசத்தை நான் பார்க்க போகிறேன். கடைசியில் இப்ப அவர் தான் எங்க போய் முடிய போறாரு, எந்த பாகத்தில் உழ போறாரு தெரியல. ஏன்னா அவரை ராமரும் கைவிட்டு விட்டார், ராமர் கோயில் கட்டினார். ராமர் கோயில கட்டினா வட மாநிலங்களில் உள்ள இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. எங்க ராமர் கோயில் இருக்கோ அயோத்தி அந்த இடத்துலயே படுதோல்வியை தழுவினார் மோடி அவர்கள். அங்க சாதாரண ஒரு தலித் இளைஞரை போட்டு அங்க வெற்றி பெற வைத்திருக்கிற இந்தியா கூட்டணி. அதே மாதிரி வாரணாசியில ஆட்கோர் இந்துத்துவா, நான் இங்கே 500,000 வாக்குகளிலே வித்தியாச பெறுவன் இறங்கினார். 3 ரவுண்டில் முதல்ல தண்ணி குடிச்சார், பின்னடைவை ஏற்படுத்தினார்கள் மக்கள். மக்கள் சக்தி தான் மகேசன் சக்தி என்று சொல்லுவார்கள். அந்த சக்திக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. மக்கள், அது ராஜசேகர் ஆகட்டும், இங்கே இருக்கின்ற தலைவர்களாகட்டும், மக்களோடு சேர்ந்து அவர்கள் பயணிக்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனையை எடுக்கிறார்கள் என்றால் ஒருபோதும் மக்கள் நம்மை கைவிட மாட்டார்கள். எப்பொழுது மக்கள்கிட்ட நம்ம அந்நியப்பட்டு நிற்கிறோமோ, தள்ளி நிற்கிறோமோ, அப்பொழுது மக்கள் கைவிட்டு விடுவார்கள். என்ன காரணம்? நம்ம வீட்டில் காலையில் என்ன பிரச்சனை எழுந்த உடனே கேட்குறோம், என்ன இருக்குது நாமளே ஆய்வு பண்ணுறோம். அதே மாதிரி நம்முடைய வட்டாரத்தில் என்ன பிரச்சனைன்னு ஆய்வு பண்ண அவன்தான் தலைவன். என்னுடைய பகுதியில் என்ன பிரச்சனைன்னு காலையில் யோசிக்கணும், அவன்தான் தலைவன். என்னோட மாவட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு யோசிக்கணும், அவர் தான் தலைவர். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், சட்டமன்ற பகுதிகளில் நிறைய இடங்கள் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 200 பஞ்சாயத்து இருக்கு. பெரிய தொகுதி திருவள்ளூர்கிட்ட ஆரம்பித்து இந்த பக்கம் செங்கல்பட்டு மாடம்பாக்கம் அப்படியே தாம்பரத்தை நெருக்கி முடிச்சூர் வரதராஜபுரம் வந்து பூந்தமல்லியில் வந்து மாங்காடு, கும்மனாஞ்சாவடி, கரையாஞ்சாவடி அதுக்கிட்ட வந்து முடியும். அப்போ இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். தினம் தினம் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி அணுகுவது? அவர்களுக்கு எப்படி நாம் சாதகமாக மக்களுக்காக நாம் பிரச்சனைகளை செய்து கொடுப்பது என்பதை தான் யோசிக்கணும். நீ செஞ்சது தப்பு, நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்னா அது வாத்தியார், வாத்தியார் மாணவர்களை கேட்கிற மாதிரிலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மக்களை கேட்க முடியாது. நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும். இப்போ கட்சியிலேயே ஒருவர் ஒரு மாதிரி இருப்பார், 5 விரலும் ஒன்றாக இருப்பதில்லை. ஒருவர் நெட்டையாக இருப்பார், ஒரு குட்டையாக இருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சுபாவம். ஒவ்வொருத்தர் அண்ணன்னு பேசுவார், ஒருத்தர் சாருன்னு பேசுவார், ஒருத்தர் என்னங்கன்னு பேசுவார், ஒருத்தர் ஐயான்னு பேசுவார். ஒவ்வொருத்தருடைய பாணியல் ஆகையால் அவர்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. எல்லோரையும் நல்வழிப்படுத்தி மக்கள் தலைவராக மாற்ற வேண்டும். என்ன ஒரு நண்பர் கேட்டார், சார் தலைவர்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு. தலைவர்னா தலைவர், இது என்ன கேள்வி அப்படின்னு. இப்ப இல்லை, நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கும் போது ஒருத்தர் கேட்டார், ஒரு டெய்லி ஒரு 10,000 பேரை வச்சு ஒரு கூட்டம் போடுறவன் தான் சார் பெரிய தலைவர். இன்னொருத்தர் சொன்னார், சச்சா அதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு தலைவர் போனா ஒரு 50 கார் குறைந்தபட்சம் அவர் பின்னாடி போனோம், அவன் தான் தலைவன். அது முடியுமா, சாத்தியமானார்? அப்படின்லாம் அவன் தலைவன் இல்லை. இப்போ ராஜசேகர் மாவட்ட தலைவர்னா அவர் கீழே எல்லா தலைவரையும், வட்டார தலைவர், பகுதி தலைவர், வார்டு தலைவர், எல்லாரையும் உருவாக்குனவர். அவரை விட ஆளுமைகள் அவர் வளர்த்தெடுத்துறன் அவர் தான் தலைவர். இப்போ வீரர் சத்தியமூர்த்தி இருக்கார். சத்தியமூர்த்திக்கு என்ன பெருமை? எல்லோரும் குறை சொல்லுவாங்க நம்முடைய தலைவர் சத்தியமூர்த்தியை, நான் மட்டும்தான் பேசுவேன். தலைவர் சத்தியமூர்த்திக்கு என்ன ஆளுமைன்னா பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கிய பெருமை வீரர் சத்தியமூர்த்திக்கு உண்டு. எல்லோரும் எதிர்த்தாங்க பெருந்தலைவர் காமராஜர், ஆனால் சத்தியமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பிள்ளை மாதிரி கையில் பிடிச்சிக்கினார் அவங்க. அப்போ சத்தியமூர்த்தி என்ன செஞ்சாரு? சில கருத்துக்களில் சில பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எவ்வளவு பெரிய ஆளுமையை தலைவர் இந்த தேசத்திற்கு கொடையாக கொடுத்துட்டு போயிருக்கார். அங்கே தான் சத்தியமூர்த்தி அவர்கள் ஓங்கி நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார். வேற யாருன்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு கை அடக்கமாக உள்ள ஒரு தலைவர் தான் வேணும், நான் சொன்னால் கேட்கணும், நான் சொன்னால் எஸ்ணும், நான் சொன்னால் கீச்சை கூட லக்ஷ்மண ரேகாவை தாண்டக்கூடாது, அதே மாதிரி தலைவர் வேணும் தான் எப்போ நினைக்கிறேன். தலைவர் ராகுல் காந்திக்கு என்ன வருத்தம்? இந்த வருத்தம் தான் இருக்கு. தலைவர்களை உருவாக்காமல் அந்த தலைவரை சுத்தி இருக்கிற அணிகளை உருவாக்குனா எப்படி கட்சி வளரும்?
இப்ப வரேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. தலைவர் ராகுல் காந்தியுடைய சந்திப்பு ஒரு வாய்ப்பு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கிடைச்சது. அவர் தலைவர் ஆகல, தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பதான் தலைவர் ஆக போறார். அப்ப இதே வார்த்தையை வச்சார், ஒரு தலைவருக்கு என்னென்ன குவாலிட்டி வேணும், ஒரு தலைவன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைகிறான், ஒரு தலைவனுடைய பணி எதவாக இருக்குன்னும் போது எல்லோரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ 20-25 ஆண்டுகள் நான் அந்த கருத்தை சொன்னேன், சார் ஒரு தலைவன் தான் கிரியேட்டிங் லீடர்ஷிப். இப்போ கிரியேட்டிங் லீடர்ஷிப் வில்லேஜ் லெவல், டவுன் லெவல், பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் இஸ் த லீடர். அப்போ உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா எல்லாரும் சொன்னாரு, நீங்கள்லாம் என்ன சொல்றீங்க ஒரு கருத்துக்குன்னு, வாட் இஸ் இட் கரெக்ட் அப்படின்னா. அப்போ சொன்னார், அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பு தானே அப்படின்னா, அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. ஆகையால் யார் ஒருவர் தலைமை பண்போடு தலைவர்களை உருவாக்குகிறார்களோ அவன்தான் தலைவனாக ஜொலிக்க முடியும். இது என்னுடைய கருத்து. நான் தலைவராக இருக்கணும், மீதி பேரெல்லாம் என் தோளுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினச்சா தலைமை பண்பு கிடையாது. அது சில கட்சிகளில் இருக்கலாம், ஆனால் இந்த தேசத்திற்காக செக்கெழுத்த செம்மல்கள் இருக்காங்க, கல்லுடைத்தவர்கள் இருக்கிறாங்க, இரத்தமும் வேர்வையும் மட்டும் சிந்தவில்லை, சீழ் சிந்த சிந்த இந்த தேச விடுதலைக்காக உழைத்திருக்கிறார்கள். உலகத்திலே எந்த கட்சியிலும் இல்லாத தலைவர்கள் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்திருக்கிறார்கள்.